பொதுக்காலம் 28 வாரம் வெள்ளிக்கிழமைக்கான வாசகங்கள். முதல் வாசகம். கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் தூய ஆவியால் அவருக்குள் முத்திரை இடப்பட்டோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 11 14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தி ஆகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 உயிருள்ள இறைவார்த்தைகள் 1-7 முடிய. அக்காலத்தில் ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொல்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இறைவா, உடலை கொல்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்று கற்றுத்தந்தவரே, எங்களுடைய தினசரி வாழ்க்கையில் நாங்கள் பல நிகழ்வுகளை குறித்தும் பல மனிதர்களை குறித்தும் பல அனுபவங்களை குறித்தும் நாங்கள் பயந்து எங்களுடைய வாழ்வை அழித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இறைவாம், நிகழ்வுகளை நாங்கள் நேர்மறை எண்ணங்களோடு சந்திக்கவும் மனிதர்களை நாங்கள் நேர்முக சிந்தனைகளோடு சொற்களோடு பேசவும்
எங்களுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவங்களையும் நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை நிகழ்வுகளிலிருந்து ஆராய்ந்து செயல்பட்டு நாங்கள் உமக்கே ஊழியம் புரிந்திடவும் உமக்கே நாங்கள் அஞ்சி வாழவும் கற்றுத்தாரும். ஆமேன்.